ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமானம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை வச்சு மொறு மொறு ஒரு ஸ்நாக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே, இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க. இதை தோல் சீவிக்கலாம். தண்ணியிலே போட்டுக்கணுங்க. தோல் சீவிட்ட பிறகும் தண்ணியில் போட்டுக்கணும். தண்ணியில் போடுறதுனால அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வருங்க. கொஞ்சம் ஸ்டார்ச் குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு மொறு மொறுன்னு வருங்க உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது. இதை வந்துட்டு கியூப் மாதிரி வெட்டிக்கலாங்க உருளைக்கிழங்கு. இது மாதிரி நல்லா கியூப் மாதிரி வெட்டிக்கிட்டு தண்ணியில் போட்டுக்கணும்னா நல்லா வருங்க. பொரிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு எல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெட்டும்போது. இது வந்துட்டு நல்லா ஒரு மூணு வாட்டி அலசிடணுங்க. மூணு நாலு வாட்டி அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருந்தாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. தண்ணி சூடாகிட்டு இருக்குங்க, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த தண்ணியில் இந்த நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா இதே மாதிரி கொதிக்கி விடலாம் உருளைக்கிழங்கு. இல்லை, நாலு நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்கு ஒரு கிண்ணைக்கு எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு பவுலில். அதில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் விடாமல் கரெக்டாக அது எவ்வளோ ஓட்டுதோ அவ்வளோ வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா கோட் ஆயிடுச்சு கார்ன்ஃப்ளவரு. இந்த மாவு நம்ம போடுறதுனால, கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக வருங்க நமக்கு உருளைக்கிழங்கு பொரிக்கும்போது. இப்போ வந்துட்டு மாவு இல்லாமல் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. வானிலையில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, அதில் ஒன்று ஒன்றா போட்டோம்னா அது மாவு இல்லாமல் கொஞ்சம் தட்டி தட்டி போட்டுக்கலாம்.
நல்லா இது மாதிரி திருப்பி இது மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா இது மாதிரி கலர் வரணாங்க பாருங்கள், பார்த்தா தெரியும் எவ்வளோ நல்லா கலர் வந்துடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா மூக்குக்கு மணமாக இருக்குங்க, வாய்க்கு ருசியாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.